வெல்கம் டு மெஸ்ஸி கிரிக்கெட். இந்தியன் பிரீமியர் லீக் 2022 மேட்ச் பஞ்சாப் கிங்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் கடை நடக்கும் போது அதோட ஃபேண்டஸி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். வான்கடே ஸ்டேடியம் மும்பையில் தான் இந்த மேட்ச் நடக்கும் போது பிச்சை பொறுத்தவரைக்கும் டீசென்ட் பேட்டிங் ட்ராக்காக கன்சிடர் பண்ணலாம். ஆரம்பத்தில் வான்கடையில் அவ்வளோ ஸ்கோர் வராட்டியும் ரீசன்ட் டேஸில் ஹை ஸ்கோரிங் கேமாக அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு தான் இப்பயும் இருக்குது. சாட்டர்டே வேறு நல்ல ஸ்கோர் வர மாதிரி பிச் ரெடி பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. இன்னொரு சைடு பேட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுவாங்களா சேசிங் ப்ரிஃபர் பண்ணுவாங்களா? ஏன்னா ஆஃப்டர்நூன் மேட்சாக இருக்க ரன்ஸ் அந்த போர்டு வச்சுக்கலான்னு யோசிச்சா வான்கடே பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கிரவுண்டு பவுண்ட்ரியை கிளியர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், நல்லா டிஃபெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சேசிங் ப்ரிஃபர் பண்ணால் நல்லது. இருந்தாலும் இன்னொரு சைடு வெயிலாக இருக்குது, பேட் ஃபஸ்ட்டு பண்ணி ரன்ஸ் அந்த போர்டு வச்சுக்கலான்னு யோசித்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கலாம். இதை மட்டும் கேப்டன் தான் டிசைட் பண்ணும். என்னை பொறுத்த வரைக்கும் சேசிங் பெஸ்ட்டு வான்கடையில். சில மேட்சஸ்ஸு பேட் ஃபஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தால் கூட வான்கடையை பொறுத்த வரைக்கும் டிஃபெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். May 7, 3:30 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பஞ்சாபில் பெரிய மாற்றங்கள் இருக்காது, ஆனால் பேட்டிங் லைனில் போன மேட்ச் ஒரு டிசைட் பண்ணியிருந்தாங்க, அது தொடர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் கருண் நாயர் பிளேஸ் ஒரு கேள்வியாக இருக்குது. ஆரம்பத்துலேருந்து அந்த டீம் செட்டான ஒரு சைடாக இருக்கிறாங்க, பவுலிங்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஃபிஃப்த்து பவுலர் ஆப்ஷனுக்கு குல்தீப் சென் இப்போ பரவாயில்லன்னு வந்துட்டார். முன்னாடி மெக்கேக்கு போனாங்க, சைனிக்கு போனாங்க, அதெல்லாமே ஒர்க் ஆகலை. குல்தீப் சென் எக்ஸ்ட்ரா பீஸோடு இருக்கார், அவர் சூப்பராக பவுல் பண்ணிகிட்ருக்காரு, அதனால் அந்த பிளேஸை பொறுத்த வரைக்கும் ஓகேன்னு சொல்லிடலாம். கருண் நாயர் அந்த இடத்துல ஜேம்ஸ் நீசமாக ட்ரை பண்ணாங்க. ஆரம்பத்தில் வாண்டர் டசனை கொண்டு வந்து பார்த்தாங்க, டெரல் மிச்சலை வச்சு பார்த்தாங்க, யாருக்குமே கிளிக் ஆகலை. அவங்கெல்லாம் பெட்டரான பிளேயர் இன்டர்நேஷ்னல் கண்டிஷன்னாலும் இந்தியன் கண்டிஷனுக்கு வரும்போது கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்னால கருண் நாயரோடவே போனாங்க. போன மேட்ச்சு வாய்ப்பு கிடச்சிது, நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டோட விளையாடலை, அதுதான் அந்த இடத்துல இருக்க பிரச்சனை. அவதே பிரச்சனையை தான் இவரும் எழுப்பினார், அதனால் கருண் நாயரோட பிளேஸுங்கிறது கேள்வியாக இருக்குது. ஜேம்ஸ் நீசம் இருந்தால் ஹேண்டியான ஒரு ஆல்ரவுண்டராக பார்க்கலாம். ஏன்னா ஜேம்ஸ் நீசம் பவுல் பண்ணுவார், யாராவது உதவாங்கன்னா இவர் பவுல் பண்ணலாம், ஓரளவுக்கு டீசன்ட் பவுலிங் கொடுக்க முடியும். அதே நேரத்தில் ஆஃப்டர்நூன் மேட்ச் இவரோட வேரியேஷன் ஒர்க் ஆகும். இதுக்கு முன்னாடி ஆஃப்டர்நூன் மேட்ச்சில் ஜேம்ஸ் நீசம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியும் பார்த்துருக்கோம். ஸோ அந்த வகையில் கருண் நாயரை ஜேம்ஸ் நீசம் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் போன மேட்ச்சு நம்ம டிஸ்கஸே பண்ணியிருந்தோம், சிக்கர் தவான் வித் மாயங்க் அகர்வால் ஓப்பன் பண்ணாங்க. ரெண்டு பேர் தான் ஸ்டெடியான பிளேயர், ஸ்டெடி பண்ணி விளையாடக்கூடிய பிளேயராக பஞ்சாப்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது நல்ல பிக் ஹிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஜானி பேஸ்டாக ஸ்டெடியாக கொஞ்சம் தூரம் எடுத்துகிட்டு போவார் அது இல்லைன்னு சொல்லல, பட் ஃபார்மில் இல்லாததுனால அங்கே ஒரு மாற்றம் செஞ்சு பார்த்தாங்க. ஜானி பேஸ்டாக தவானை ஓப்பன் பண்ண வச்சுட்டு இன்னொரு சைடு தவான் அவுட் ஆனால் மாயங்க் அகர்வால் இறக்கலாம் அப்படிங்கிற தாட் இருக்குமோன்னு தான் தோணுது. ஸோ செகண்ட் ஃபீல்டில் ஒரு பிளேயரு குயிக்காக அடிக்கிற இன்னொரு பிளேயர் அப்படின்ற அந்த ஆங்கிலே போகிற ஃபீல் இருக்குது. ஜானி பேஸ்டா, ராஜபக்சே, லிவிங் ஸ்டோன், சித்தே சர்மா இவங்கெல்லாம் ஃபாஸ்ட்டாக அடிக்கக்கூடிய அந்த டைப் ஆஃப் பிளேயர்னு பார்க்கலாம். சிக்கர் தவான் அண்டு மாயங்க் அகர்வால் குயிக்காக வந்து அடிக்காமல் ஸ்டெடி பண்ணி போகலாம் அப்படிங்கிற அந்த தாட்டில் விளையாடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது பஞ்சாப்போட பிளானாக இருக்குமோ அப்படின்னு தோணுது, பார்த்துக்கலாம். ஏன்னா ரெண்டு டீம்லேயும் பார்க்கும்போது பவுலர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ரிஷி தவானை பொறுத்த வரைக்கும் இந்த கண்டிஷனுக்கு ரொம்ப ரொம்ப பெட்டரான பவுலர், ஆஃப்டர்நூன் வேறு கண்டிப்பாக பெட்டராக பண்ண முடியும். ரபாடாவை பொறுத்த வரைக்கும் கலக்கலான பவுலர், விக்கெட் டேக்கிங் பவுலராக இருக்கார், நமக்கு தேவை விக்கெட்டிங் தான், சில நேரத்தில் ரன்ஸுக்கு போகிறார், அதில் பிரச்சனை தான், பட் விக்கெட் அப்படிங்கிற வகையில் எடுத்துறதுனால ஓகே. இன்னொரு சைடு சந்தீப் சர்மா இனிஷியல் ஸ்விங்கில் அவ்வளோ வந்து ரன்ஸ் கொடுக்கறது இல்லை, ஓரளவுக்கு விக்கெட் எடுக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டியும் இருக்குது. அஸ்தீப்பை பொறுத்த வரைக்கும் டெத்தில் ஸ்பெஷலிஸ்ட்டு, சூப்பராக பவுல் பண்ணுறாரு, பேஸ் நல்லா இருக்குது, ஓரளவுக்கு நல்லாவே பவுல் பண்ண முடியுது, யார்கல்ல ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்துகிட்ருக்கார். ராகுல் சாகரை பொறுத்த வரைக்கும் தூக்கி போட்டு விக்கெட் எடுக்க முடியும், பவுண்டரி டைமென்ஷனை கொஞ்சம் பார்த்துக்கணும், பட் இங்கே வந்து எப்படியே பார்த்தாலும் பவுண்டரி டைமென்ஷன் ரொம்ப பெருசாலாம் இருக்காது. ஸோ ஒரு சைடு இன்னொரு சைடு சின்னது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட கஷ்டமான ஒரு விஷயம், மேபி போக போக ஸ்லோ ஆகுது. அந்த ஆங்கிளில் பார்த்தா மட்டும் ராகுல் சாகர் நிறைய விக்கெட் எடுக்கலாம், ஆனால் வான்கடையை பொறுத்த வரைக்கும் பேஸர் தான் நிறைய விக்கெட் எடுத்திருக்காங்க, அதை மைண்டில் வச்சுக்கோங்க, பார்க்கலாம். ஸோ இங்கே ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் சின்னதாக சொல்லணும்னா ஜோஸ் பட்டில் சூப்பராக விளையாண்டுருக்காரு, சஞ்சு சாம்சன் மிடில் அப்பப்போ விளையாண்டுருக்காரு, ஹிட்மேயர் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு. பேட்ஸ்மேன் சைடு இவ்வளோ தான் சொல்லலாம். தேவதத் படிக்கலை பொறுத்த வரைக்கும் ஒன்று ரெண்டு மேட்ச்சு நல்ல ஸ்டார்ட் அப்படின்றது கிடைச்சா கூட சிறப்பான அவுட்புட் அப்படின்றது கொடுக்குறாரா இல்லை. ரியான் பராக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சில மேட்சஸ் இன் அண்ட் அவுட் அப்படின்னு மாதிரி பர்ஃபார்ம் பண்ணி கொடுக்குறாரு. டாப் ஆர்டர் ஃபெயில் ஆகிற இடத்துல அவரோட பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அந்த டீமுக்கு நல்லா இருந்திருக்கு. ரவிச்சந்திரன் அஸ்வினை பொறுத்த வரைக்கும் டைனமிக்காக அப்பப்போ மாற்றி மாற்றி இறக்கிட்டு இருக்காங்க, அது ஓரளவுக்கு ஹேண்டியாகவும் இருந்துகிட்ருக்கு. பவுலிங்கில் அப்பப்போ விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு, சில நேரத்தில் எக்கனாமையாக கொடுத்துட்றாரு. ஸோ இதுதான் பார்க்கலாம்.
ட்ரெண்ட் போல்ட்டு விக்கெட் டேக்கிங்குள்ள கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கார். காரணம் அவருக்கேற்ற அந்த பிச்சு ரீசன்ட் டேஸில் இல்லை, நிறைய கிராஸ் வச்ச மாதிரி இல்லை. அதே நேரத்தில் அவங்க இப்போ வைக்கிறது எல்லாமே பொய் கிராஸுங்கிற மாதிரி தான், ஒரு மேட்ச்சு ஸ்கோர் வரணும் அப்படிங்கிற மாதிரி மேலே புல்ல தூவி அதுக்கு மேலே வந்து இது பண்ணுறாங்க, லைவ் கிராஸ் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஸோ அந்த மாதிரி இடத்துல ட்ரெண்ட் போல்ட் எஃபெக்டிவாக இல்லாமல் இருக்கிற ஷார்ட் பால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறாரு, அதில் விக்கெட்ஸ் விழாமல் இருக்குது. ஸோ இதுதான் சில நேரத்தில் அவரோட ஓவர்ஸ் தான் குறையுது, அதையுமே மைண்டில் வச்சுங்க. செஹலை பொறுத்த வரைக்கும் கலக்கலான போலிங் அப்படின்றாலும் வான்கடையில் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்க முடியும் அப்படின்னு யோசிக்க வைக்கிது. பிரசீத்தை பொறுத்த வரைக்கும் டீசன்ட் போல வேரியேஷனில் கலக்க முடியும், குல்தீப் எக்ஸ்ட்ரா பேஸ் இருக்குது. இதுதான் ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும். பட்லர் ஃபெயில் ஆனால் என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும்போது சாம்சன் அண்ட் பராக் இவங்கெல்லாம் யாராவது ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அந்த டீம் நல்லா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் பட்லரை டிபெண்ட் பண்ணி இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கோ அப்படின்னு தோணுது. ஏன்னா இவங்களோட பர்ஃபார்மன்ஸ்லாம் இன்னும் டவுட் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா சாம்சன் ஆரம்பத்தில் இருக்க மாதிரி தொடர்ந்து இருக்கிறதில்ல அப்படின்றது இருக்குது. ஹெட்மேரை பொறுத்த வரைக்கும் முன்னாடியேது இறங்கினார்னா பெரிய பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட வந்து வரும் அப்படின்னு தோணலை. ஒரு ரெண்டு மூணு மேட்சஸ் முன்னாடி வந்தார், சில கேட்சஸ் ட்ராப்புக்கு அப்புறம் தான் அவரோட இன்னிங்ஸ் பில்ட் ஆச்சு அப்படின்றது இருக்குது. கொஞ்சம் கஷ்டப்படுவார், பால் வந்து பேட்டுக்கு வர மாதிரி இடத்துல மட்டும் சிம்ரன்மே ரொம்ப நல்லா விளாண்டு பார்த்துருக்கோம். அது மட்டும் புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஓவராலாக பார்க்கும்போது ரெண்டு சைடுமே பேட்டிங்கில் இஷ்யூஸ் வச்சுருக்காங்க, போலர்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக வச்சுருக்காங்க, பார்க்கலாம். ஸோ பாசிபிலிட்டின்னு யோசிக்கும்போது ரபாடா சந்தீப் சர்மா பவர் பிளே பவுலராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு. ஆஃப்டர்நூன் மேட்ச்சு ஸ்பின்னர்ஸ் வச்சு அட்டாக் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கில்ல. ட்ரெண்ட் போல்ட்டு பிரசித் கிருஷ்ணா பவர் பிளேயில் நியூ பால் அப்படிங்கிற வகையில் வீசுறதுக்கான வாய்ப்பு. சிக்கர் தவான் மயங்க் அகர்வால் ஸ்டெடி த இன்னிங்ஸ், அது நான் சொல்லியிருந்தேன். சிக்கர் தவான் நடுவில் இறக்க முடியாது கண்டிப்பாக, அவர் தான் மேலே வந்தாகணும் வித் ஜானி பேஸ்டா அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு. சிக்கர் தவான் அவுட் ஆனால் மயங்க் இறக்குவாங்க அப்படின்ற அந்த ஃபீல் இருக்குது, அதை மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ சிம்ரன் ஹெட்மேரை பொறுத்த வரைக்கும் ஃபினிஷர் ரோலுக்கு பார்க்குறாங்க, முன்னாடி அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு தான் தோணுது. ஒரு வேலை விக்கெட்ஸ் ஏழையாக விழுந்தால் கூட ரியான் பராக்கை முன்னாடி அனுப்புவாங்க, ரவிச்சந்திர அஸ்வினை முன்னாடி அனுப்புவாங்க. சிம்ரன் ஹெட்மேரை லாஸ்ட் ஒரு 4 ஓவர் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க, அதனால் ஃபினிஷராக பார்க்கலாம். அஸ்வினை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி இப்போ டைனமிக் ரோல், பேட்டிங்லேயும் முன்னாடி அனுப்புனாலும் அனுப்புவாங்க, பவுலிங்கில் பவர் பிளேலே வீசலாம். ஒரு இங்கிலீஷ் பேட்ஸ்மேன் அதே நேரத்தில் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அப்படின்போது கண்டிப்பாக அந்த இடத்துல ரவிச்சந்திர அஸ்வினை வச்சு பவுல் பண்ண வைக்கலாம். இதெல்லாமே வந்து ராஜஸ்தானுக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது ரவிச்சந்திர அஸ்வின் இருக்கிறது. ஸோ லிவிங்ஸ்டோன் சில ஓவர் வீசுறதுக்கான வாய்ப்பு. ஆஃப்டர்நூன் மேட்ச்சு அதே நேரத்தில் பர்டிகல் ஒரு வேலை இந்த பக்கம் தொடர்ந்து இருக்கிற 6 ஓவருக்கு அப்புறம் கண்டினியூ வர மாதிரி ஒரு ஃபீல் இருந்துன்னா ஒரு ஆப்ரேக் போர்டர் எடுத்துகிட்டு வந்து விக்கெட் எடுக்கலாம் அப்படிங்கிற தாட்டில் லியாம் லிவிங்ஸ்டோனை எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு தான் தோணுது, பார்க்கலாம். ஸ்லாக் ஓவரில் ரபாடா ஹர்தீப் சிங் வீசுவாங்க இந்த சைடு, பிரசித் கிருஷ்ணா குல்தீப் சன் இந்த சைடு. ஒரு வேலை ட்ரெண்ட் போல்ட்டுக்கு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள, பட் குல்தீப் சன் நல்லா பேஸோட அதே நேரத்தில் லென்த்தும் ஓரளவுக்கு நல்லா வீசுறதுனால அவரை வச்சு கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஸ்லாகில். ஸோ கருண் நாயரா நீசமா அப்படிங்கிற கேள்வி இந்த இடத்துல எழுப்பி ஆகணும், பார்க்கலாம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஹேண்டி ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறதோட ஆஃப்டர்நூன் மேட்ச்சுக்கு நீசம் ரொம்ப பெட்டரான ஆப்ஷன். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸ் ஏகப்பட்டது இருக்குது, செமையான விஷயங்கள் உள்ளே இருக்குது. இங்கே 21 மேட்சில் 6.50 29.68 ஆவரேஜ் வச்சுருக்காரு சிக்கர் தவான். 4 மேட்சில் 1.50 கூட அடிக்கலை ஜானி பேஸ்டா பொறுத்த வரைக்கும். இந்த சீசன் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கிறதையுமே சொல்லிடுறேன். மயங்க் அகர்வால் பொறுத்த வரைக்கும் அவரோட ஐபிஎல் பெஸ்ட்டை ராஜஸ்தான் கைகின்ஸ்டாக தான் அடிச்சிருக்காரு, 1.50 ஒரு செஞ்சுரி 11 இன்னிங்ஸில் 106 அதோட ஹையஸ்ட்டு. ஸோ லியாம் லிவிங்ஸ்டோன் பொறுத்த வரைக்கும் ஸோ எந்த இதுவும் இல்லை, இதுக்கு முன்னாடி ராஜஸ்தானுக்கு எகென்ஸ்டாக தான் விளாண்டுருக்கார், அதை ஸோ ராஜஸ்தானுக்கு தான் விளாண்டுருக்கார் அதை சொல்லிடுறேன். மயங்கோட ஆவரேஜ் வந்து 31.91, ஸோ அதை சொல்ல மிஸ் பண்ணிட வேண்டாம். ஸோ இங்கே இருக்குது. ஸோ அடுத்தது பார்க்கும்போது ரபாடா 5 மேட்சில் 9 விக்கெட் எடுத்திருக்காரு, 13 பாலுக்கு 1 விக்கெட் அப்படின்றது அவர்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம். ராகுல் சாகரை பொறுத்த வரைக்கும் 5 மேட்சில் 7 விக்கெட்டு 15.43 ஸ்ட்ரைக் ரேட்டு. இங்கே அஸ்தீப் அவரோட ஐபிஎல் பெஸ்ட்டு 5/32 சூப்பராக எடுத்தாரு லாஸ்ட் சீசன் நினைக்கிறேன். ஸோ ராஜஸ்தானுக்கு எகென்ஸ்டாக 4 மேட்சில் 10 விக்கெட் எடுத்திருக்கார், சூப்பரான விஷயம் அவர்கிட்ட இருக்குது. ஸோ இப்போ கொஞ்சம் வர்றாரு அப்படின்னு சொல்லலாம், டெத்தில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கார், பாசிபிளாக விக்கெட் எடுக்கலாம் அப்படின்றது தோன்ற ஒரு விஷயம். இந்த மேட்ச்சில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே தேவதத் படிக்கலை பொறுத்த வரைக்கும் 4 இன்னிங்ஸில் 16.5 தான் அவரேஜாக இருக்கார், கொஞ்சம் ஸ்மாராக தான் இருந்திருக்காரு, இப்போ இருக்கிற ஃபார்மும் டவுனாக தான் இருக்குது. ஜோஸ் பட்லரை பொறுத்த வரைக்கும் 10 இன்னிங்ஸில் 4.50 42.89 ஆவரேஜ், டீசன்ட் நம்பர் அப்படின்னு பார்க்கலாம், நல்லாவே விளாண்டுருக்கார். சஞ்சீவ் பொறுத்த வரைக்கும் 18 இன்னிங்ஸில் அவரோட ஐபிஎல் பெஸ்ட்டு 119 அதை வந்து பஞ்சாப் கைகின்ஸாக தான் எடுத்திருக்காரு, 2.50 ஒரு செஞ்சுரி.
கருண் நாயர் பொறுத்தவரைக்கும் 6 இன்னிங்ஸில் இது வரைக்கும் 50 அடிச்சதில் 13 தான் அவரேஜாக இருந்திருக்கு. ரியான் பராக் பவுல் பண்ணியிருக்காரு, 2 ஓவர் வீசியிருக்காரு, 1/7 அப்படிங்கிறது ஐபிஎல் பெஸ்ட்டு, அது பஞ்சாபுக்கு எகென்ஸ்டாக இருந்திருக்கு. ஸோ ரவிச்சந்திரன் விஷயோட பெஸ்ட்டும் பார்த்திங்கன்னா பஞ்சாபுக்கு எகென்ஸ்டாக தான் இருந்திருக்கு. பஞ்சாப் யூனிட்டை ஓரளவுக்கு தெரிஞ்ச ஒரு பிளேயர் ரவிச்சந்திரன் அஸ்வினே சொல்லலாம், இதுக்கு முன்னாடி அவங்களோட யூனிட்டோட இருந்ததுனால. இன்னொரு சைடு ட்ரெண்ட் போல்ட்டு 9 மேட்சில் 8 விக்கெட்டு. இங்கே ஒரு விஷயத்த நோட் பண்ணால் தெரியும், பஞ்சாபுக்கு எகென்ஸ்டாக பவர் பிளே பவுலர் பெட்டராக வந்து இருந்திருக்க முடியாது. ஏன்னா ராகுல் அண்ட் மாயங்க் இருப்பாங்க, விக்கெட்ஸ் அவ்வளோ ஈஸியாக லூஸ் பண்ண மாட்டாங்க, அப்படியே கண்டினியூவாக போவாங்க. ஒரு 9-10 ஓவர் வரைக்கும் விக்கெட் லெஸ் இந்த மாதிரி நிறைய டைம் இருந்து பார்த்துருக்கோம். குறிப்பாக ராகுல் ஒரு பக்கம் ஸ்டெடியாக போவார் அப்படின்றனால இந்த பவர் பிளே பவுலர்ஸ் அதிகமாக பஞ்சாபுக்கு எகென்ஸ்டாக விக்கெட் எடுக்க மாட்டாங்க. ஆனால் லேட்டாக வீசுகிற ஸ்பின்னராக இருக்கட்டும் இல்லை டெத் ஓவர் பவுலர்ஸ் ஆகட்டும், அவங்க நிறைய விக்கெட் எடுப்பாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அவரோட இதில் பெட்டராக இருந்திருக்காரு. ஜஹல் வந்து பயங்கரமாக எடுத்திருக்காரு. பிரசித் கிருஷ்ணா லேட்டாக வீசி வர அவரும் பார்த்திங்கன்னா எடுத்திருக்காரு. பட் இனிஷியலாக ஸ்விங் பண்ணுற ட்ரெண்ட் போல்ட் அந்தளவுக்கு எடுக்காமல் இருந்திருக்காரு. ஸோ இது வந்து முன்னாடி இருந்த டீமை பேஸ் பண்ண ஒரு விஷயந்தான், ஏன் இப்படி கம்மியாக இருக்குது அப்படின்னு கேட்டால் இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லலாம். 9 மேட்ச்சில் 8 விக்கெட் எடுத்திருக்காரு, 24.38 அவரேஜாக இருந்திருக்கு. ஜஹலை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி இந்த சீசனில் ஒரு 5-4 எடுத்தார், அதை விட அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4/25 தான் அவரோட ஐபிஎல் பெஸ்ட்டாக இருந்திருக்கு. 2021 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் யோசித்தோன்னு சொன்னான். பிரசீத்தை பொறுத்த வரைக்கும் 5 மேட்ச்சில் 8 விக்கெட் எடுத்திருக்கா, 14.25 ஸ்ட்ரைக் ரேட்டு. ரைட்டு, இங்கே கேப்டன் இஸ் கேப்டன் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஜிஎல் பிக் அப்படின்னு யோசிக்கும் போது ஜானி பாய்ஸ்டா, ரிஷி தவான். ஜானி பாய்ஸ்டா பொறுத்த வரைக்கும் அவரோட கெப்பாசிட்டி டேலண்ட் அப்படின்னு பார்க்கும்போது வேறு லெவல் தான், பட் பர்ஃபார்மன்ஸ் அந்த சீசனில் வராமல் இருக்கிறது அவரை எடுக்க வைக்காது. ரிஷி தவானை பொறுத்த வரைக்கும் இந்த கண்டிஷனுக்கு வெல் நோன் பிளேயர் அப்படின்னு சொல்லலாம், பேட்டிங் வந்தாலும் டீசன்ட் கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். ராகுல் சகாரை பொறுத்த வரைக்கும் பர்சன்டேஜாக குறைஞ்சிட்டாங்க, ஆஃப்டர்நூன் மேட்ச்சு ஃப்ளைட் பண்ணி கொஞ்சம் மிஸ் டைம் ஆகிற ஷார்ட்ஸு விக்கெட் எடுத்து கொடுக்கலாம், அதில் அவர் ஓகே. ட்ரெண்ட் போல்ட்டையும் குறைவாக தான் எடுத்திருக்காங்க, பட் ஸ்விங் அந்தளவுக்கு கிடைக்காட்டியும் ஏதாவது ஒரு விஷயத்தை ப்ரிப்பேர் பண்ணலாம், ஏன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸு அதில் வர வைக்க வாய்ப்பு இருக்குது. பட் மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் விளையாடும் போது ட்ரெண்ட் போல்ட்டு நல்லா விளையாண்டார், டெத்தில் கூட நல்லா தான் வீசிக்கிட்டு இருந்தார். ஸோ கான்ஃபிடென்ட் கொடுக்கணும், சில நேரத்தில் பவுலிங் முழுசாக கொடுக்காமல் இருக்க கூட அவரோட கான்ஃபிடென்ட் டவுன் பண்ண வைக்கும். ஸோ அதுதான் கண்டிப்பாக சஞ்சு யோசித்து பண்ண வேண்டிய விஷயம், பார்க்கலாம். ஸோ இங்கே ஜானி பைஸ்டாவை கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேவ்தத் பட்டிக்கல் இன்னொரு சைடு, ஜானி பைஸ்டா நல்ல டேலண்ட்டு அதனால் அதை சொல்ல வரேன். தேவ்தத் பட்டிக்கலை பொறுத்த வரைக்கும் வான்கடையில் நல்லா ரெக்கார்டு வச்சுருக்கார். ரீசன்ட் மேட்ச் வான்கடையில் விளையாடும்போது சொதப்பினார், இது இல்லைன்னு சொல்லலை, பட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் ஸ்டெடி ஆகிட்டார், ஒரு லக் ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொன்னால் டாப் ஆர்டரில் இறங்குறாரு, இன்னிங்ஸை பெருசாக பில்ட் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி அவருக்கு இருக்குது. இந்த மாதிரி சிந்தனையில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக்கில் மட்டும், ஸ்மால் லீக்லாம் நான் சொல்லலை, டீமை கிரியேட் பண்ணிடலாம். இப்போ விக்கெட் கீப்பர் ஆப்வியஸாக ஜோஸ் பட்டில், சஞ்சு ரெண்டு பேர்த்தையும் நான் எடுத்துக்கிறேன் இப்போதைக்கு. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் யோசிக்கும்போது தவான், பட்டிக்கல், ஹெட்மேயர், ஹை பர்சன்டேஜ் பிளேயர்லாம் பிக் பண்ணுவோம், அப்புறம் யார் ஓகே அப்படிங்கிற மாதிரி எடுத்துப்போம். லிவிங்ஸ்டன், அஸ்வின். பவுலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஜஹல், ரபாடா, அவ்வளோதான், ஓகே. ஸோ 60%+ இவங்கெல்லாம் இருக்காங்க. யார் ஒர்த்து அப்படின்னு யோசிக்கும்போது பட்லர், சாம்சன் ஆப்வியஸாக ஒர்த்துன்னு சொல்லலாம். பட்லரோட ஃபார்ம் பயங்கரமாக இருக்குது, நிறைய பேர் அவரை தான் கேப்டனாக போட்டிருக்காங்க ஸ்மால் லீக் பொறுத்த வரைக்கும். பட் ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுக்கணும், லேட்டர் டேஸில் பிச்சு கொஞ்சம் டவுன் ஆகுது, அதில் கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம். வான்கடேவை அந்த மாதிரி ஒரு விஷயமா சொல்ல முடியாது. ஓரளவுக்கு ரெடி பண்ணியிருந்தாங்கன்னா பெட்டரான அவுட்புட் ஜோஸ் பட்லரால் கொடுக்க முடியும். மிஸ் பண்ணுறதுங்கிறது ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் ஹார்டான ஒரு விஷயம், பட் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள், அது வேணான்லாம் சொல்லலாம். அடுத்து ஜானி பைஸ்டா எடுத்துக்கலான்னு தான் நினைக்கிறேன். டாப் ஆர்டரில் இறங்குறாரு, ஓப்பனிங் ஓரளவுக்கு பெட்டராக விளையாட முடியும். இந்த ஆங்கிள் யோசிக்கும் போது ஜானி பைஸ்டா இருக்கலாம், பட் அவரோட ஃபார்ம் பேஸில் யோசிக்கும் போது ரொம்ப டவுனாக இருக்கார், அதை தான் யோசிக்க வைக்குது. ஓகே, ஒரு கிராண்ட் லீக்கில் எடுத்துக்கலாம். என்னை பொறுத்த வரைக்குமே எடுத்துப்பேன்னு தான் நினைக்கிறேன். ஓரளவுக்கு அந்த காம்பினேஷன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு மாதிரி ஜானி பெஸ்டாவை எடுத்துக்கலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணலாம். இங்கே பேட்டிங் சைடை பொறுத்த வரைக்கும் தவான், பட்டிக்கல், ஹெட்மேர் தேவையில்லைன்னு என்னோடய தாட்டு. பட்டிக்கல் ஓகே, மயங்க் அகர்வாலோட பொசிஷன் கொஞ்சம் கேள்வியாக இருக்குது. ஒருவேளை தவான் ஸ்டெடி பண்ணி ரொம்ப தூரம் வந்துட்டாருன்னா மயங்க் லேட்டாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, பட் ராஜபக்சா முன்னாடி வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம், அதனால் ராஜபக்சா எடுத்துக்கலாம். அது மற்ற யாரும் அப்படின்னு சொல்லிக்கோங்க, ஒரு 3 பிளேயர் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல இவங்க 3 பேரும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்காங்க. ஸோ ஆல்ரவுண்டர் அப்படின்னு பார்க்கும்போது லிவிங்ஸ்டோன் எனி டைம் கேமை சேஞ்ச் பண்ண முடியும், அவரை மிஸ் பண்ணுறது ரொம்ப ஹார்டான ஒரு விஷயம், அதனால் அவர் எடுத்துக்கலாம். அஸ்வினை பொறுத்த வரைக்கும் எனி டைம் ப்ரொமோட் பண்ணலாம், அதே நேரத்தில் போலிங், ஆஃப்டர்நூன் மேட்ச்சு
வான்கடையில் இதுக்கு முன்னாடி நல்லா பண்ணியிருக்கார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அஸ்வினை எடுத்துகிட்டு போக வைக்குது. இங்கே பவுலர் சைடு ஜஹல் ரபாடா ஆப்வியஸாக பெஸ்ட் பவுலர் ரெண்டு சைடில் அப்படின்னு பார்க்கும்போது, பெஸ்ட் விக்கெட் டேக்கிங்னு பார்க்கும்போது ஜஹல் ஒரு சைடு, இன்னொரு சைடு ரபாடா தான் சொல்லணும். ஸோ போல்ட் எடுத்துக்கலாமானா இந்த கிரவுண்டில் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் கூட ஸ்விங் எதிர்பார்க்குற, ஸோ அது கொஞ்சம் கஷ்டம். அஸ்தீப் ஒரு லக்கி ஃபேக்டராக இந்த மேட்ச்சில் நான் இன்க்ளூட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆனால் இது வந்து ட்ரீம் லெவனில் வந்து ஒரு 0.5 கிரெடிட் இஷ்யூவாக இருக்கும். குல்தீப் சென் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இங்கே எனக்கு வந்து அஸ்தீப் எடுக்கணும்னு நினச்சா பயஸ்டாக அவர் தூக்கிட்டு அஸ்தீப்புக்கு போகலாம். ராகுல் சஹார் அப்படின்னு யோசிக்கும்போது 8.5 கிரெடிட் தான் இங்கே வேணும்னா நீங்கள் போகலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தூக்கி போட்டு வீடு எடுக்கணும். பட் வான்கடே ட்ரெடிஷ்னலாக வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு தான் நிறைய விக்கெட் கொடுத்துருக்கு. அந்த கான்செப்டில் அஸ்தீப்புக்கு போயிருக்கேன். அண்ட் ஃபஸ்ட் பவுலிங்காக இருந்தால் டெத்தில் விக்கெட்ஸ் விடுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதை வந்து அஸ்தீப் யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு ரெண்டு சைடுமே ஓரளவுக்கு பவுலிங் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு டெப்த்தாக மேட்ச் போகும். அதனால் அஸ்தீப் வந்து ஓவர்ஸ் கொஞ்சம் குறையாக வயசு வர அந்த மாதிரி திங்கிங்லாம் போக தேவையில்லை. கண்டிப்பாக வந்து ரொம்ப க்ளோஸாக மேட்ச் போகும், அப்போ விக்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. ஏற்கனவே இந்த யூனிட்டோட 5 விக்கெட் எடுத்திருக்கார் அஸ்தீப். ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோம். ஸோ டீமை பாருங்கள். ரைட், ஸோ இப்போதைக்கு கேப்டன் பெருசாக யோசிக்காமல் பட்லர் அண்டு சாம்சன் பிச் பேஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன் டைமில் அது சில திங்கிங்லாம் பண்ணிக்கலாம். பட் ஸ்மால் லீக்கை பொறுத்தவரை இவங்க ரெண்டு பேர் இருந்தால் பெட்டர் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரு டீம் ஜாயின் பண்ணிடுவோம். ஃப்ரீ ரோல் ஸோ இருக்குது. 10,000 ருப்பீஸு ஃப்ரீ ரோலில் நான் இங்கே ஜாயின் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து டிஃப்ரெண்ட் கான்டெஸ்ட் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப். எப்பயுமே நம்ம கிளாசிக்காக விளையாடுறோம், இந்த 11 பிளேயர், ஒரு கேப்டன், ஒரு வைஸ் கேப்டன், அந்த மாதிரி ரூலில் விளையாடுறோம். அதுக்கு கிடைக்கிற பாயிண்ட்ஸில் வெற்றி அப்படின்றது இருக்குது. இங்கே பேட்டிங் இருக்குது. ஸோ இந்த பேட்டிங் அப்படின்ற இந்த ஃபார்மெட்டில் 5 பிளேயர்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். கிரெடிட்னு பார்க்கும்போது 45 கிரெடிட் கொடுப்பாங்க. ஸோ உங்கள் கிரெடிட் பார்த்திங்கன்னா 45 கிரெடிட்டு. இங்கே பேட்டிங் பாயிண்ட் மட்டும்தான், ஒருவேளை பேட்ஸ்மேன் பவுல் பண்ணுறாரு அப்படின்னா அதை கன்சிடர் பண்ணாமல் இங்கே பேட்டிங் பாயிண்ட்டை மட்டும் எடுத்து அந்த இதில் யார் ஜெயிக்கிறா அப்படிங்கிறது தான். குறைஞ்சபட்சம் ஒரு டீமில் 2 பிளேயர் எடுக்கணும், இன்னொரு டீமில் 3 அப்படிங்கிற மாதிரி தாட்டு பண்ணி ஆகணும். ஸோ பவுலிங் அப்படிங்கிற வகையில் பவுலிங் பாயிண்ட் மட்டும் அப்படிங்கிற அந்த கன்சிடரேஷனில் ஒரு டீமை நீங்கள் கிரியேட் பண்ணி ஜாயின் பண்ணி பார்க்கலாம். நிறைய ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட் தான் இதில் இருக்கும். ஸோ இந்த ஃபுல் மேட்ச் இந்த கிளாசிக்கில் வந்து பார்த்திங்கன்னா செமையாக இருக்கும். 10 ரூபா கண்டஸ்ட்லாம் இருக்குது, ஃபஸ்ட் ப்ரைஸ் 2 லேக்ஸு, இந்த மாதிரிலாம் இருக்குது. விஷன் லெவன் பயங்கர இம்ப்ரூவ்டு. லேட்டாக ஸ்டார்ட் பண்ணால் கூட செம்மையான நிறைய பிளேயர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து பயங்கர டெவலப் பண்ணிட்டாங்க. அதில் கான்டெஸ்ட்லாம் நிறைய இருந்துகிட்ருக்கு. ஸோ இன்னொரு சைடு ரிவர்ஸு, சில நேரத்தில் நாம் எடுத்தால் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்தால் அப்படியே ரிவர்ஸ் ஆகுதுன்னு புலம்புறவங்களுக்குலாம் ரொம்ப செட் ஆகும்னு நினைக்கிறேன். யார் யார் பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்களோ அவங்கள செலக்ட் பண்ணி ஒரு டீமை க்ரியேட் பண்ணுறது. ஸோ இது ஒரு புதிய புதுசான ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி ஒரு டீமை க்ரியேட் பண்ணது. எனக்கு வந்து இப்போ ஜிதேஷ் சர்மா இருக்கார், மற்ற இப்போ உங்கள்லாம் இந்த டாப்பில் இறங்குறாங்க, ஜிதேஷ் சர்மா அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண மாட்டார் அப்படி இருக்கிறதுலே லோயஸ்ட் பாயிண்ட் யார் இருக்கிறாங்களோ அவங்கள தான் வின்னர்ஸ். உடனே ஒரு கேள்வி இன்னொரு வகையில் பார்க்கலாம். லோயஸ்ட் பாயிண்ட்டுங்கும்போது நான் விளையாடாத பிளேயரே செலக்ட் பண்ணேன்னா அப்படிலாம் இல்லை. யார் வந்து மேக்ஸிமம் எடுக்கிறாங்களோ அந்த பாயிண்ட்டு நீங்கள் பிளேயிங் லெவலில் இல்லாத பிளேயர் செலக்ட் பண்ணிங்கன்னா அப்படி போயிடும். ஸோ இந்த மாதிரி யோசிக்க வேண்டாம். இருக்கிற பிளேயரில் யார் வந்து கம்மியாக பண்ணுவாங்கங்கிற மாதிரி 11 பிளேயரை செலக்ட் பண்ணி ஒரு டீமு அங்கேயுமே அந்த கேப்டன் வைஸ் கேப்டன்லாம் போட்டு டீமை க்ரியேட் பண்ணிங்கன்னா அங்கேயும் ஹெட் டு ஹெட் இருக்குது. ஸோ ஹெட் டு ஹெட் ஏன்னா நிறைய பெரிய கான்டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இதில் இருக்காது. பட் ஹெட் டு ஹெட்டில் இந்த மாதிரி டீமை க்ரியேட் பண்ணி விளையாண்டு பார்க்கலாம். ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஒரு ஸ்ட்ரெஸ்டாக ஐயோ அப்படி இப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வியூவர்ஸ்லாம் விளையாண்டுட்டுருக்கோம், ஒரு ஃபீல் இருக்குது. ஜாலியாக விளையாடுங்க, நீங்கள் காசு போட்டால் தெரியும் அப்படின்னு ஒரு வாசகெல்லாம் சொல்லாதீங்க தயவுசெய்து. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி ஓரளவுக்கு ஸ்டெடி பண்ணதுக்கப்புறம் ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோடய ஒப்பீனியன். அப்போ உங்களுக்கு பெருசாக தெரியாது, வந்தது வந்ததுக்கப்புறம் அதை விட்டுறோம் அப்படின்னா பெரிய ப்ராப்ளமாக தெரியாது. ஸோ அப்படி கொஞ்சம் விளையாண்டு பாருங்கள். இந்த மாதிரி நடுவில் இந்த ரிவர்ஸ் கேம் அப்படிங்கிற மாதிரிலாம் விளையாண்டு பார்த்தீங்கன்னா யார் கம்மியாக இருக்கிறவங்க வச்சு வின் பண்ணுறது, இருக்கிறதுலே கம்மியான பாயிண்ட் இருக்கவங்க தான் வின்னர் அப்படின்லாம் சொல்லும்போது இது ஒரு ஃபன்னி. இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இந்த மாதிரி கேமை விளையாண்டு பார்க்கலாம் அப்படின்றது தான் விஷன் 11. ஒருவேளை இன்ஸ்டால் பண்ணலைன்னா உடனே இன்ஸ்டால் பண்ணுங்கள். இனிஷியல் போனஸ் ஒரு 300 ருபீஸ் கொடுக்குறேன் என்னோடய ரெஃபரல் கோட் எம்எஸ்டி கிரிக்கெட் அப்படின்றத பயன்படுத்திங்கன்னா. கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ரெஃபரல் கோட் போட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க, 300 ருபீஸ் கிடைக்கும். ஸோ அது இல்லாமல் ஏகப்பட்ட போனஸ் இருக்குது, எல்லா மேட்சுக்குமே ஃப்ரீ கிவ் அவே கொடுக்குறாங்க, பயன்படுத்திக்கலாம். அது ஐபிஎல் சீசனை, இதுதான் நமக்கு ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய சீசனை. புதுசாக விளையாடுறவங்களாம் இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்லாவே இருக்கும்.
ரைட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.